ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூடானதுக்கப்புறமா இதில் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எப்போதும் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கப் வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோடு சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு திரும்ப இது ரெண்டையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் கைவிடாமல் ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் கிளறி விட்டுக்கலாம் இதில் நான் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு இது மட்டுந்தான் சேர்த்துருக்கேன் மற்ற வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்கலை இப்போ எல்லாத்தையும் நல்லா வாட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக இதில் பிரியாணி மசாலா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வேறு எந்த மசாலாவும் அதிகமாக சேர்க்கல பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன் ஸோ பிரியாணி மசாலாவை சேர்த்துட்டு இதில் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கிளறி விடலாம் பாருங்கள் இது மாதிரி மசாலாவோடு சேர்த்து நல்லா நம்ம இதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம கிளறி முடிச்சிட்டோம் அடுத்ததாக இதில் வேண்டிய அளவுக்கு தண்ணி அளந்து வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் பாருங்க மசாலாவோடு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்ததாக இதில் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு திரும்ப இதை அப்படியே ஒரு வாட்டி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்பி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொதி வர்ற ஸ்டேஜில் இருக்கும் இந்த ஸ்டேஜில் திரும்ப நம்ம ஒரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இதில் புதினாவும் மல்லியும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணாமல் இதை அப்படியே நம்ம ஒரு வாட்டி மூடி விட்டுடலாம் மூடிட்டு திரும்ப நம்ம இதை ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்து தண்ணி நல்லா கொதிச்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக எடுத்து வச்ச அரிசியை நல்லா கழுவிட்டு இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ அரிசியை சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு வாட்டி நல்லா நம்ம கிளரி விட்டுடலாம் தண்ணியோடய பதத்தை பார்க்கலாம் தண்ணி கரெக்டான லெவலில் இருக்குது ஸோ இப்போ திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம விசில் போட்டு மூடாமல் நார்மலான லிட்டு போட்டு இதை நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி விட்டுடலாம் பாருங்கள் விட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் திரும்பவும் நம்ம ரைஸை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இதை மூடி போடலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சூப்பரான ஈஸியான இன்ஸ்டன்ட்டான வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அடுத்து ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் அலாம் வலைக்கம்